கர்நாடக அணைகளிலிருந்து உபரிநீர் திறப்பு 165,000 கனஅடியாக அதிகரிப்பு. கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 130,000 கனஅடி உபரிநீர் வெளியேற்றம். காவிரி ஆற்றில் தமிழ்நாடு எல்லையான பிளிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 152,000 கனஅடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 103 அடியை தாண்டியது. அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. சென்னை அண்ணாநகரில் 5வது வாரமாக களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்று ஆடல் பாடல் என மகிழ்ச்சி. சட்டத்தை தவறாக பயன்படுத்தியதால் குஜராத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருப்பது விந்தையானது. தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் கடும் விமர்சனம். பெங்களூருவில் விடுதிக்குள் புகுந்து இளம் பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கு. தலைமறைவாக இருந்த குற்றவாளி போபாலில் கைது. பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கை பொதுப்பிரிவுக்கான கலந்தாய்வு நாளை தொடக்கம். சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடங்களில் 2வது நாளாக இன்றும் 55 மின்சார ரயில்கள் ரத்து. பராமரிப்பு பணிக்காக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மகாராஷ்டிரா ராஜஸ்தான் உள்ளிட்ட 10 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமனம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. பிரதமர் மோடி அடுத்த மாதம் 23 தேதி யுக்ரைன் பயணம். அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து போர் நிறுத்தம் குறித்து பேசுவார் என தகவல். டெல்லியில் தனியார் ஐஏஎஸ் பயிற்சி மையத்திற்குள் மழைநீர் புகுந்ததில் 3 மாணவிகள் உயிரிழப்பு. பயிற்சி மைய நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் போராட்டம். பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி போட்டி நியூசிலாந்தை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது இந்திய அணி. பெனால்டி ஸ்ட்ரோக் வாய்ப்பில் கோல் அடித்து வெற்றி பெறச் செய்த கேப்டன் ஹர்மன்பிரீத் கர். ஒசூர் அருகே ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடித்த வழக்கு. ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது. கூட்டாளிகள் 4 பேருக்கு போலீசார் வலைவீச்சு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளை பிரபலப்படுத்தும் விதமாக கலை நிகழ்ச்சி. புதுச்சேரியில் பிரெஞ்சு தூதரகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்பு. கடற்கரையில் நடைபெற்ற வானவேடிக்கை நிகழ்ச்சியை கண்டு ரசித்த பொதுமக்கள். தொடர் மழையால் கல்லட்டி நீர்வீழ்ச்சிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு. நிலச்சரிவில் சிக்கி தாய் மகள் பலி. தொடர் மழையால் 4 பேர் உயிரிழப்பு. மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் மகுடம் சூடப்போவது யார்? இறுதிப் போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் இன்று மோதல். குடும்பத்துடன் கிரிக்கெட் விளையாடிய நடிகை கீர்த்தி சுரேஷ் சமூக வலைதளத்தில் வைரலாகும் வீடியோ.